ஒரு குழந்தையை இப்படி மிரட்டுகிறீர்களே. குழந்தையா? யார்? நான் தான். இந்த சாதுரியத்தை எல்லாம் உன் தந்தையிடம் காட்டு, என்னிடம் காட்டாதே. இனி தங்களிடம் எதுவும் கேட்க மாட்டேன். விளையாட்டாக கூறினேன், கோவித்துக் கொள்ளாதே நந்தினி. உனக்கு ஆடைகள் தானே வேண்டும்? உன் அப்பாவிடம் கூறி மூவரும் சென்று ஆடைகள் வாங்குவோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். இன்னும் உன் கோபம் குறையவில்லையா? உண்மையில் விளையாட்டாக தான் கூறினேன் நந்தினி. உனக்கு ஆடைகள் வாங்குவதை விட எனக்கும் உன் அப்பாவிற்கும் வேறு என்ன வேலை இருக்க போகிறது? என்ன நந்தினி இப்படி சிரிக்கிறாய்? நீங்கள் எப்படி என்னிடம் விளையாட்டாக கூறினீர்களோ அது போலதான் நானும் தங்களிடம் கோபத்தில் இருப்பது போல் விளையாடினேன். அதை நம்பி நீங்கள் இவ்வளவு பதற்றத்தோடு அன்பை வெளிக்காட்டுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நந்தினி, உனக்கு மிகவும் குறும்புதான். என் மீது உனக்கு பயம் இல்லை போல, அதான் இப்படி விளையாட்டு காட்டுகிறாய். ஆமாம், உன் தோழியுடன் விளையாட செல்லவில்லையா? என் தோழி அவள் அக்காவின் திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருக்கிறாள். அதனால் தான் நீ வீட்டில் இருக்கிறாயா? ஐயா. அம்மா, நான் சென்று பார்க்கிறேன். வணக்கம். வணக்கம். சேனாதிபதியை பார்க்க வேண்டும். ஒரு நிமிடம். ஆகட்டும். அப்பா, தங்களை காண ஒருவர் வந்துள்ளார். யார் வந்திருக்கிறார்கள்? யார் என்று தெரியவில்லை, நான் இதுவரை அவரை பார்த்ததில்லை. இதோ வருகிறேன். வணக்கம். வணக்கம். வாருங்கள் சபாபதி, நலமாக இருக்கிறீர்களா? தாங்களும் மன்னரும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறைவர போகிறது? வாய்ப்பேச்சில் கெட்டிக்காரர் தான் நீர். தாங்கள் வாழ்வேச்சில் வல்லவராயிற்றே. தங்கள் மகன் போர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தாரே, பயிற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டதா? அது எப்பொழுதும் முடிந்துவிட்டது. ஆனால் என் மகனுக்குத்தான் சிறிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சபாபதி? சில நாட்களுக்கு முன்பு குளிப்பதற்காக கேணிக்கு சென்றான். குளித்துவிட்டு வீடு திரும்புகையில் மதம் பிடித்த யானை ஒன்று அவனை தாக்கிவிட்டது. உடனிருந்த நண்பர்கள் காப்பாற்றிவிட்டார்கள். நலமோடுதானே இருக்கிறான்? காலில் ஏற்பட்ட காயம்தான் அவனை மிகுந்த சிரமத்திற்கு ஆட்படுத்தி விட்டது. நானும் என் மனைவியும் தான் என் மகனை பார்த்துக் கொள்கிறோம். வருத்தப்படாதே சபாபதி. என் மகனை பார்த்துக் கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அவன் போர் புரிய முடியவில்லையே என்ற சிறிய வருத்தம். நாட்டிற்கு மதிப்பளிக்கும் உனது கடமை என்னை நெகிழ வைக்கிறது. நாடே மதிப்பளிக்கும் தாங்கள் கூறுகையில் என் மனமும் நெகிழ்கிறது. உன் மகன் விரைவில் குணமடைவான், எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. ஆமாம், உன் மகள் எப்படி இருக்கிறாள்? அவள் நலமாக உள்ளார். அவளுக்கு இப்பொழுதுதான் இரட்டை ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அடடே, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறதா? நல்லது, தங்களை வாசலில் நிற்க வைத்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். தங்களிடம் பேச ஆரம்பித்தால் நேரம் போவதே தெரியாது. உள்ளே வாருங்கள். வருகிறேன். ஈஸ்வரி, வருக, கொஞ்சம் மோர் கொண்டு வா. சரி. சபாபதி, என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறீர்? மன்னர் உங்களை உடனடியாக அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். மன்னர் அழைத்து வர சொல்லி இருக்கிறாரா? செய்தி ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? போர் விஷயமாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. ஆதலால் அனைத்து சிற்று அரசர்களுக்கும் சேனாதிபதியாகிய உங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அப்படி என்ன நடந்து விட்டது? அனைவரையும் அழைத்து போர் சம்பந்தமான விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே. முதலில் இதை பருகுங்கள். இதைப்படி. ஆட்சி விரிவு செய்வதற்காக மன்னர் பெரிதும் விரும்புகிறார். ஆகையால் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கும் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் வென்று தென் திசை எங்கும் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று மன்னர் தீராத ஆசையாக இருக்கிறார். எதிர்பார்த்த விஷயம்தானே. என் திசை எங்கிலும் நம் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்பது என் ஆசையும் கூட. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதனால்தான் போர் இல்லாத சமயத்திலும் நமது படை வீரர்கள் அனைவரையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது படையெடுத்து செல்வதற்கு சரியான நேரம் என்று அரசர் கருதுகிறார். ஆம், சரியான நேரம்தான். பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஆட்சி ரீதியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதே. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் நம் மன்னர் ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். என்ன திட்டம் என்று தங்களுக்கு தெரியுமா? மன்னருக்குத்தான் தெரியும்.
அப்படியா? வேறு செய்தி ஏதேனும் உண்டா? அது மட்டும் அல்லாமல் ஆலோசனை முடிந்தவுடன் போர் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். எதற்கும் நம் படை வீரர்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும். போருக்கு தேவையான புது ஆயுதங்கள் அனைத்தையும் உடனடியாக கொல்லர்களை விட்டு செய்ய வேண்டும். உத்தரவு சேனாதிபதி அவர்களே, இவை அனைத்தையும் நான் கூறியதாக போய் நம் துணை சேனாதிபதியிடம் கூறுங்கள். நான் விரைவில் வந்து சேருகிறேன். உத்தரவு சேனாதிபதி அவர்களே, சென்று வாருங்கள். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாருங்கள். இவை அனைத்தையும் நான் கூறியதாக போய் நம் துணை சேனாதிபதியிடம் கூறுங்கள். நான் விரைவில் வந்து சேருகிறேன். உத்தரவு சேனாதிபதி அவர்கள், சென்று வாருங்கள். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாருங்கள். நந்தினி, ஏன் கண் கலங்குகிறாய்? தாங்கள் செல்லத்தான் வேண்டுமா? நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தாயா? ஆமாம் அப்பா. உங்களை பிரிந்து எப்படி இருப்பது? நீங்கள் இருந்தால் தானே உங்களுடன் நிலடி கொண்டிருக்கலாம். அம்மா நந்தினி, நான் இந்த நாட்டின் சேனாதிபதி. நான் உன்னுடன் விளையாடி கொண்டிருந்தால் நாட்டை யார் காப்பாற்றுவது? அப்பா, எதிரிகளிடமிருந்து நம் படை வீரர்கள் சண்டையிட்டு காத்துக் கொள்ளட்டும். ஏன் நீங்கள் செல்ல வேண்டும்? ஒரு நாட்டின் சேனாதிபதி என்பவர் வீரர்களுக்கு முன் உதாரணமாக இருந்து செயல்பட வேண்டும். போரின் போது முன்னிலையில் நின்று அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும். இப்படி பல பொறுப்புகள் இருக்கின்றது. அப்படி என்றால் தங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்ளக் கூடாதா? பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்வதா? உன் தந்தை யார் என்று தெரியும் அல்லவா? பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்வது ஒரு ஆண்மகனுக்கு அழகல்ல. அப்பா, போர் என்று கூறினாரே, போர் என்றால் அனைவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மாள்வார்களே. எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. உங்களுக்கு ஒன்றென்றால் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. போர் என்றால் புறமுதுகு காட்டிவிட்டு ஓடக்கூடாது. சோழ ராஜ்யத்தில் பிறந்து போரை கண்டு அஞ்சலாமா? அப்பாவிற்கு முன் வந்து நின்று நீ சிரித்த முகத்துடன் வழி அனுப்பி வைத்தால்தான் நான் வெற்றியோடு திரும்ப முடியும். சரி, நீ உள்ளே சென்று அம்மாவிடம் நான் புறப்படுவதற்கான ஆயத்தப் பணிகளை செய்ய சொல். ஓம் நம சிவாய. என்ன ஈஸ்வரி, இவ்வளவு நேரமாக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? எல்லாம் நீங்கள் நல்லபடியாக சென்று வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் முறையிட்டுக் கொண்டிருந்தேன். உன்னுடைய வேண்டுதலும் என்னுடைய மன உறுதியும் அந்த எம்பெருமானிடம் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வராது. அந்த நம்பிக்கையில்தான் நானும் இருக்கிறேன். அப்பா, உங்களை பிரிந்து நானும் அம்மாவும் எப்படி இருப்பது? கண் கலங்காதி நந்தினி. ஆயிரம் வாழ்சூழ நின்றாலும் என் மனம் கலங்காது. ஆனால் உன் கண்ணில் வழியில் ஒரு சுட்டி நீர்த்துளி என்னை கடும் புயலில் சிக்கிய கிளை போல் கிழித்தெறுகிறது. வீரர்கள் போரை பொழுதுபோக்காக நினைப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு வெட்டிலும் மகனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், சகோதரனை இழந்தவர்கள் அடையும் மின்னல்களை நினைத்தால் எனக்கும் மிகவும் அச்சமாக உள்ளது. வீர மரணமே ஒரு வீரனின் சாதனை என்று கருதுபவன் நான். என்னிடமே இவ்வாறு பேசுகிறாயே, நாட்டின் கலாச்சாரத்தை மறந்துவிட்டாயா ஈஸ்வரி? என்னதான் நாட்டின் கலாச்சாரத்தை கடைபிடித்தாலும் தங்களை வழியனுப்பிவிட்டு வீடு திரும்பும் வரை எங்கள் மனம் தங்கள் வருகைக்காக இயங்கிக் கொண்டே இருக்கும். அது தங்களுக்கு புரியும் அல்லவா? ஈஸ்வரி, தாங்கள் போரில் வென்று வருவீர்கள் என்று தெரியும். ஆனால் தாங்கள் இல்லாமல் எத்தனை நாட்கள் தவிக்கப் போகிறோம் என்றுதான் தெரியவில்லை. ஈஸ்வரி, நீ கவலை கொள்ளாதே. நான் சென்று விரைவில் திரும்பி விடுவேன். ஆலோசனை கூட்டம் முடிந்து போர் துவங்கினால்தான் நான் வருவதற்கு பல மாதங்கள் ஆகும். அதனால் நீ கவலை கொள்ளாதே. சரி. Thank you.
நம சிவாய. நான் சென்று வருகிறேன். நமசிவாய. நான் சென்று வருகிறேன். Yeah.
அம்மா. என்னதான் அம்மா எவ்வளவோ ஆறுதல் கூறினாலும் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னை விட்டு பிரிந்து கடமைக்காக சென்ற என் தந்தையை எண்ணி என் மனம் வேதனை அடைகிறது. அவருக்கு என் மீது பாசம் இல்லாமல் போய்விட்டதா? தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அவள் மீது அளவு கூர்ந்த அன்பு வைத்திருக்கிறேன். இருந்தும் கடமைக்காக அவளை பிரிந்து வர நேர்ந்துவிட்டது. இங்கு ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த பிறகும் அவளின் குறும்புகளும் மழலை கேள்விகளும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இல்லை, இருக்காது. ஏனென்றால் அவர் எனக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாகவும் இருந்து எனக்கு அனைத்திலும் உறுதுணையாக இருக்கிறார். தான் என்னதான் அவர் மீது கோபம் கொண்டிருந்தாலும் அவர் மீது உள்ள மரியாதையும் அன்பும் என்றுமே குறையாது. அவள் பிறந்ததில் இருந்து அதிகமாக என் தோளிலும் மடியிலும் தான் வளர்ந்தாள். அவள் அருகிலேயே இருந்து வாழ்க்கை பாடத்தையும் எனது அனுபவங்களையும் எடுத்துரைக்க வேண்டும். இந்த பூமியிலேயே சிறந்தவளாக விளங்க வேண்டும். அவளுடன் பேச மொழி தேவையில்லை. அவளின் கண்கள் ஒன்றே போதும். அவளின் புன்னகைக்கு இந்த ஈரேழு உலகம் எதுவும் ஈடாகாது. அவள் முகத்தை பார்க்கையில் வானத்தில் நிலவும் சிறியது. என் கண்ணின் இரு விழிகள் அவள் முகத்தை தேடுகிறது. ஆனால் என் கண்கள் கலங்கி காட்சியை மறைக்கிறது. என்னதான் நான் எங்கிருந்தாலும் ஒரு சிறு தைரியம் இருக்கிறது. ஏனென்றால் அவள் அருகில் ஈஸ்வரி இருக்கிறாள். அவள் நந்தினியை நன்றாக பார்த்துக் கொள்வாள். அவளுக்கு நல்ல பாடங்களை உரைப்பாள். நான் நந்தினி மீது வைத்திருக்கும் அன்பை விட ஈஸ்வரி எல்லையற்ற அன்பு வைத்திருக்கிறாள். அவளை நல்லொழுக்கத்துடன் வளர்ப்பதில் ஈஸ்வரி பெரிய பங்கு வகிக்கிறாள். ஈஸ்வரியும் நந்தினியும் என் இரு கண்கள். அவர்களை பிரிந்து நான் இங்கு மனவேதனையுடன் இருக்கிறேன். அவர்கள் இருவரையும் காணும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்து அவரை பிரியாததால் எவ்வளவு வேதனைப்படுகிறேன். அவர் வேறு போற ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றுள்ளார். ஒருவேளை அவர் போருக்கு சென்றிருந்தால் நான் என் அப்பாவை காண வெகு நாட்களாகிவிடுமே. அவர் போர் முடிந்து நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும். இறைவா, என் தந்தைக்கு எதுவும் நேரக்கூடாது. அவர் விரைவில் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும். இறைவா, ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.